ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்க மக்கள், இனி நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி. நான் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் நிறைய யூடியூபர்ஸும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அந்த நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேசியிருப்பாங்க, ட்விட்டரில் கூட ட்ரெண்டிங் ஆகிச்சு. ஆனால் இப்போ ட்ரெண்டிங் கிடையாது. இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட பேர்தேவும் அவர்களுடைய அந்த கிளிம்ஸ் வீடியோ, அந்த இந்த ஒரு கிளிம்ஸ் மாதிரி பைக் ஓட்டுற மாதிரி கண்டாங்களே அந்த வீடியோஸும் தான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கல்கியோட வீடியோ அதுவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போ ட்விட்டர் ட்ரெண்டிங். ஆனால் 50 பேருக்கு மேலே இறந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சாங்கல்ல, அந்த நியூஸ் இப்போ ட்ரெண்டிங்லேருந்து காணாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? மக்கள் உயிரிங்க ரொம்ப முக்கியம் கிடையாது. அந்த மக்களால் உருவான ஒரு கோமாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த படங்களுடைய அந்த ப்ரொமோஷன்ஸ் தான் முக்கியம். ஸோ அதுதான் இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காகவும் ட்ரெண்டிங்காகவும் ட்விட்டரில் போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோஸ் கள்ளக்குறிச்சி சம்பவம். ஆக்சுவலாக இங்கே கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போய், யார் இதெல்லாம் செஞ்சா, இந்த கள்ளச்சாராயம் யார் செஞ்சா, யார் வித்தா, யார் இதுக்கெல்லாம் தலைமை, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வச்சு இவங்க பண்ணுற டிராமாக்கள் இருக்குல்ல, சுற்றி நடக்கிற நாடகங்கள், அந்த நாடகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அக்கா வந்து நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, அவர் அங்கே போய் பார்க்க போயிருக்காரு. அதுக்கு வந்து பேசியிருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து திராவிட ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க, அதாவது திமுக ஆட்சி தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அப்படியே பின்னாலவா பிறப்பு. இந்த அக்கா வந்து முழுக்க முழுக்க வந்து அம்மாவின் சேவகராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்துக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க. ஐ மீன் ஒய்ஃப் வந்து ஏடிஎம்கே, கணவர் வந்து டிஎம்கே. இப்படி ஒரு ஆட்களை மட்டும்தான் வெளியே வந்து பேச வைக்கிறாங்க இந்த மாதிரி மீடியாக்களில். இவங்க ஆல்ரெடி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்காங்க, அதாவது இவங்க முக்கியமான பொறுப்புலையும் இல்லை, இதுலையும் இல்லை. ஆனால் கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள், பொது ஜனங்களுக்கு தான் அங்கே பிரச்சனை நடந்திருக்கு. கேட்கக்கூடிய விஷயங்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள், இல்லை பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இல்லை பாதிக்கப்பட்ட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசினா லாஜிக். ஆனால் இவங்க பேசக்கூடிய ஆட்கள் ரெண்டுமே பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஆட்கள். பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருந்தாங்கன்னா அவங்க அதில் அரசியல் தானே பண்ணுவாங்க, அதில் எங்கிட்ட நியாயம் பேசுவாங்க? எந்த பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எங்கே நியாயமாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்க? அதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆதாயம் இருக்கா அப்படின்றதான் பார்ப்பாங்க. அது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த அக்கா இங்கிட்ட ஒரு விட்டு அங்கிட்டு ஒரு விட்டு, தென்னமரத்து சின்னத்துக்கு ஒரு குத்து, தாமரை சின்னத்துக்கு ஒரு குத்துன்ற மாதிரி இங்கிட்ட ஏடிஎம்கே சப்போர்ட்டு, அங்கிட்ட டிஎம்கே சப்போர்ட்டு, ரெண்டு பக்கம் நடுநிலையில் நினைக்கிறாங்க. இந்த மீடியாவை பற்றி அவங்களுக்கு தெரியல போல. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பொதுவெளியில் பேசுறீங்க அப்படின்னா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எங்கே பிசுறு தட்டுதோ அங்கே உங்களை திசுறு தட்டி விட்ருவாங்க. அதாவது இதான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த அக்காவை கலாய்ச்சி நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. இந்த அக்காவை கலாய்க்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணல. இந்த லெவலுக்கு தான் அந்த மக்களுக்கு விஷயம் புரியுதுன்னு அர்த்தம். இவங்கள்ட்ட போய் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, இவங்கள்ட்ட போயிட்டு இங்கே நடந்த நிகழ்வுகள் யார் காரணம்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ நம்ம கொண்டு வந்து இவங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுக்காக கிடையாது. இப்படி தான் மக்கள் இங்கே சமூகத்தில் இருக்காங்க. அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி தான் மைக்கை நீட்டப்படுது. இதுல இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே? அவர்த்த வாங்கின காசுக்கு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தான் ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து, ரெண்டு குத்துனே. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? புரியுதா? எழுதுபவன் அவன், அதுக்கு பேசுபவன் ஒருவன், அதுக்கு கீழே அதுக்கு ப்ரொமோட் பண்றவன் ஒருவன், இது எல்லாமே ஒரே கிளை கீழே இருக்கு அப்படின்னா எப்படி உனக்கு உண்மை தெரியும்? தப்பு பண்றவனும் ஒருத்தன், தப்பு பண்றவனுக்கு கீழே வேலை செய்யறவனும் ஒருத்தன், அதை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லி வேலை பார்க்குறான் பாருங்க, அவனும் ஒருத்தன்னா எல்லாம் கூட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா யார் இங்கே உண்மையை வந்து சொல்லுவாள்? எங்கேயும் யாருக்கும் உண்மை தெரிய போறதுல அப்படியே குழப்பத்திலே தோட்டுட்டு இருப்பாங்க. குழந்தைய குட்டையில் மீன் பிடிக்க வேண்டியது. சாராயம் குடிச்சிட்டு மக்கள் கஷ்டம் ரொம்ப இம்சப்படுறாங்கன்னு சொல்லியிருக்கும், போய் எடுப்பு எடுக்க மாட்டாங்க. அங்கேயே ஆள் வச்சிருவாங்க, ஆள் வச்சு இந்த மாதிரி போலீஸ் வராங்க, உஷாராயிடுங்க, போய் ரெடியா இருங்கன்னு சொல்லிடுவாங்க. இங்க அங்கங்க ஒரு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. சாராயம் விற்கிறவனே லோக்கல்ல தானே இருக்காவன், அவன் வச்சு ஆள் வச்சிருக்கான சுத்தி. இந்த அக்கா வந்து பேசுகிறாங்கல்ல, இப்போ பார்த்த அக்கா வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் மீம் ஆகிருக்காங்க. அக்கா ட்ரெண்டிங் ஆக வேண்டிய வீடியோ எது தெரியுமா? இப்போ போடக்கூடிய வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வரதுக்குள்ளேயும் அங்கே மெசேஜ் போய் அடுக்குள்ளேயும் அந்த கூடாரத்தை பிரிச்சுட்டு ஓடிடுறாங்க.
ஆக்சுவலாக அவங்களே ஆள் போட்டுறாங்களாம். ஒரு தெரு முக்கு இருக்குது அப்படின்னா தெரு முக்கில் ஆள் போட்டுறாங்க. இவங்க ஆளுல நாளத்தனை போட்டுருக்கு. டீ கடையில் எங்கேயாவது உட்கார வச்சுருது. டீயை குடி, 10 டீ குடி, 30 டீ குடியில் உட்காந்து பேப்பரை படிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு எழுத்தா எழுதி குட்டி குட்டி படி, நைட்டு கடையை 3 வரைக்கும் படி. அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த சைடு. பிரச்சனை வர மாதிரி இருந்தால் டக்குன்னு செட்டாக மெசேஜ் போயிடுறது. அவங்க எப்படி கடையை களி பண்ணி ரிக்ஸ் ஆகிடுறது. இதுதான் நடந்துட்டு இருந்திருக்குன்ற அக்கா சொல்கிறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண அக்கா வந்து கேள்வி கேட்கலாம், என்னங்க நீங்கள் தான் ஏதாவது சொல்கிறீங்க, நாங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்களாம். இங்கே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கெலாம் காரணம் வந்து அதிகாரத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது. பேசப்படுதுன்னு இல்லை, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னால பின்னாடி பின்புலம் இல்லாமல் ஒரு சாதாரண ஆட்களால் பண்ணிட முடியாது. சாதாரண ஆட்கள் பண்ணுறான் அப்படின்னா என்றைக்கும் மேட்டராகி எடுத்துக்கிருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக இங்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஷன் இருக்குது, அது உண்மை. அது என்ன, யார் யார் பின்னாடி இருக்கா அப்படின்றத கொண்டு வர்றது தான் முக்கியம். அது நம்ம பண்ண வேலை கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே காலத்தில் இறங்கி போய் அந்த வேலை பண்ணுறதில்ல. இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் என்ன விஷயம் வெளியே வரணுமோ அந்த விஷயத்துக்கான கேள்வி எழுப்புங்க. சும்மா அங்கே போயிட்டு இதுக்கு அலாய்ச்சிக்கிட்டோ இல்லை வந்து இறந்தவங்களுக்கு காசு கொடுக்குறதோ, இது இதுவும் ஒரு பிரச்சனை. எனக்கு இறந்தவங்க என்ன நாட்டுக்காக போராடியாக இறந்தாங்க, இறந்தது ஒரு உயிர் தான். ஆமாம், ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு, கரெக்டு தான். யார் குடும்பத்தில் இருந்தாலும் இழப்பு தான், அது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க தவிர இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடவடிக்கை தான் எடுக்கணும். இது எனக்கு புரியல, 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா ஒருத்தருங்க இறந்தவங்களுக்கு? ஆனால் இதே மாதிரி விபத்தில் இறந்தாங்கள், எதர்ச்சியாக ஒரு மரணம் நடக்குது இல்லை ஆக்சிடென்ட்லேயே, அதுக்கு எவ்வளோ ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க? 2 லட்சம் 1 லட்சம் கொடுப்பாங்க. எனக்கு இந்த காசு பற்றி காசுக்கும் உயிருக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இந்த நிவாரண நிதின்றது வந்து ஏன் இதுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கு கேள்வி. இந்த ஒரு சாராயம் குடிச்சாலும் அவர் வறுமையில் இருக்கு. இது குடிச்சது யாருமே பெரிய பில்லியனரோ கோடீஸ்வரங்களாம் கிடையாது. திருட்டுத்தனமாக போய் கள்ளக்கச்சாராயம் குடிக்கிறது யாரு? கீழே பாமர மக்கள் தான். ஸோ இவங்களுக்கு இதில் விநியோகம் பண்ணுறது யார்? அது அரசாங்கமே வித்துக்கிறதுல. இதை விட்டுட்டு ஏன் இங்கே போகிறாங்க அப்படின்னா, இங்கே அதிகமான போதை கிடைக்குமா? இதுதான் மேட்ரு. ஸோ அந்த இதில் கடையில் வைக்கிற பாட்டிலை விட இதில் கொஞ்சம் அப்படியே வேறு மாதிரி இருக்கும், நம்ம அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலான்ற மாதிரி அவனும் சொல்லியிருப்பேன் போல. நமக்கு அதை பற்றி தெரியாதனால நமக்கு சொல்ல முடியாது. பட் மெசேஜ் என்ன அப்படின்னா, அது இதை விட அதிகமான போதை இருக்கும் அப்படின்றக்காக அங்கே தேடி போகிறாங்க. நீங்கள் கண்டா கருவா கருமாந்தத்தை என்னத்தை போடுறாங்க யாருக்கு தெரியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இப்படி தேடி போய் போதை வாங்குற ஒருத்தனுக்கு எதுக்கு 10 லட்சம்? எனக்கு புரியல. கேட்டால் அவங்க குடும்பத்துக்காக எனக்கு புரியல. இப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு கண்டிக்கலை? முதல் ஃபேமிலியில் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பா முதல்லாம் குடிச்சிட்டு இருந்தார். எனக்கு பிடிக்காது, நான் பேசவே மாட்டேன், ஃபேமிலியில் பேசவே மாட்டேன், விலகிட்டேன், பேசுறது இல்லை. இப்போ வரைக்குமே என்னென்னா என்ன, ஏன்னா இப்போ சரியாக இருக்கனால என்னென்னா என்ன வரலாம், இல்லை எனக்கு பிடிக்காது, குடிக்கிறோன்னு பார்த்தாலும் பிடிக்காது. இந்த மாதிரி இது எதுக்குங்க? முதல் குடிக்கிறதுனால என்னங்க நல்லது? உங்களுக்கு சமுதாயத்துலேயும் கெட்ட பேர், குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு படத்தில் இருக்கிற சினிமாஸில் எல்லாத்துலேயும் போடுறீங்க, அந்த பாட்டிலே போடுறீங்க, அதை ஏன் விற்கணும்னு தான் கேட்குறேன். இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, இது குடிக்கிறவங்க இருக்கனால தான் நம்ம வந்து விற்கிறோம் அப்படின்னாங்க. அவங்க கடையை போடட்டோம் இல்லை நம்ம பண்ணிட்டு போட்டோம், அவங்களாம் பெரிய செட்டை. ஒரு ஒயின் சாபத்துக்கும் சொல்கிறதோ இல்லை ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் நீக்க சொல்கிறதோ, அது மதுபானம்லாம் வேணாம்னு சொல்லி தடை செய்ய சொல்கிறதோ, இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். ஒரே ஒரு விஷயம் தான், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம். நீங்கள் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டே, ஒருத்தன் மாறினாங்கன்னா அடுத்தடுத்து மாற்றம் உருவாகும். ஒருத்தன் தலைமை ஒரு வீட்டில் இருக்கான் அப்படின்னா, தலைமை மாறுச்சு அப்படின்னா அவன் ஃபேமிலி கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்படி நான் மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு எவன் நல்லபடியாக மாறுறானோ அவனை தான் சொல்லுவாங்க. ஸோ குடிக்கிறவன் நிறுத்தணும், நீங்கள் குடிக்கிறத நிறுத்தான், இதுதான் பண்ண முடியும். இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். ஏன்னா நம்ம தான் அடித்தட்டு மக்கள், நம்ம சொல்லி அம்பலம் ஏறாது, ஏழை சொல்லி அம்பலம் ஏறாது. அது மாதிரி நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இவ ஐயோமான்னு மாறில் தட்டி அழுதுட்டு இருப்பீங்க, அடுத்த நாள் நியூஸ் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உயிர் போகிறது நம்ம குடும்பத்தில் தான், அதாவது ஏழைகள் மக்கள் குடும்பத்தில் தான் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, குடியே விடணும். தேவையற்ற செலவை போதைப் பொருட்களுக்குள்ள நாட்டம் போகக்கூடாது. அதுக்காக போகிறது காரணம்னா என்னென்னா, அது காரணத்தை தடை செய்யுங்க. கேட்டால் சொல்லுவாங்க, சினிமாவில் வருதுன்னு வாங்கி, கார்ட்டூன்ஸில் வருதுன்னு வாங்கி, நியூஸில் வருதுன்னு, இது எல்லாத்துலேயும் வருது. உனக்குன்னு அறிவு இருக்குல்ல, உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மாதிரி சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ நெருப்பு எரியுது, நெருப்பு எரிஞ்சு நெருப்பில் குதிச்சிருக்கீங்களா? படத்தெல்லாம் காட்டுறாங்க, சினிமாக்காக காட்டுறாங்க, எதுக்காக குதிச்சிருக்கீங்களா? கிடையாது. அப்போ எதை எடுக்கணும், எதை எடுத்தால் பாதிப்பு பெருசாக இருக்கோ அதை குடிக்க மாட்டீங்க. இதே சினிமாவில் தான் அதை சூசைட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. அது மாதிரி நம்மளும் பண்ணி பார்ப்போம், எவனும் பண்ணுற மாட்டானே. ஆனால் எதை பண்ணுறாங்க பாருங்கள், குடிக்கிறது காரணமாக சொல்கிறாங்க. இது அது கிடையாது, உங்கள் மூளை தான் பிரச்சனை. உங்கள் மூளையை கட்டுப்படுத்தி நீங்கள் சுய ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவும் வராது. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள இவ்வளோ செலவு பண்ணி தொகை தரோம் அது தரோன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இது ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எதிர்ச்சியாக நடக்கிற விபத்து அப்படின்னா கண்டிப்பாக செய்யணும் கவர்மெண்ட். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக செய்யணும். இந்த ஆக்சிடென்ட்டில் தெரியாமல் போகிறாங்க, போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகிறோம், இந்த மாதிரி விபத்தில் இறங்குறவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். ஏன்னா அது எதிர்ச்சியாக நடக்கிறது, அது யார் பொறுப்பெடுக்க முடியாது. அப்போ கவர்மெண்ட் எடுத்து பார்க்கணும். ஆனால் இது தான் வீட்டுக்கு பிள்ளை, இது தான் குடும்பத்துக்கு செய்யாமல் அந்த காசை எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு போட்டு செத்து போய் கிடக்கிறவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ தொகைன்னு எனக்கு தெரியல. இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீ ஆக்சிடென்ட்ல செத்தா கூட உனக்கு காசு வராது, நீ போய் இதை குடிச்சிட்டு சாப்பிடு உனக்கு காசு அதிகமாக தருவாங்க.
இந்த மனநிலை மக்கள் மத்தியில் உருவாக்கும், உண்மையிலே உருவாக்கும். நம்ம தாங்க ஒரு விஷயத்தை வளர்த்து வர்றோம். இப்போ எப்படி சொல்கிறீங்க, சினிமாவில் வந்து சொல்லி சொல்லி காட்டி கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அப்புறம் சினிமா காரங்கிட்ட வருவோம், அதையும் பார்ப்போம். விஜய் வந்து இந்த போதைப் பொருளுக்கு இறந்தாங்கல்ல, இந்த குடி கள்ளச்சாரம் குடிச்சு இறந்தார்ல, அதை பார்க்க போயிருக்காரு. இந்த கள்ள குடிச்சு கள்ளச்சாரம், இதுக்கு முன்னாடி கள்ளச்சாரம் இதெல்லாம் விட்டுருங்க, இது நிறைய நடக்குதான். கள்ளக்குறிச்சி சைடு வந்து இந்த மாதிரி கள்ளச்சாரம் இந்த மாதிரி போதைப் பொருள்னால நிறையா விபத்து நடக்குது, சாவு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கேட்டு பார்த்தேன், அது நடக்குது, நிறைய நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை, ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்குன்றாங்க. இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த டைமிங்கில் விஜய் அங்கே போகணும். ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க தெரியும்னு நினைக்கிறேன். அது பிரம்மாண்டமாக பேசப்பட்டுச்சு, ஒரு ஸ்கூலே சூறையாடினாங்க, பஸ்லாம் எரிச்சாங்க, பெரிய பிரச்சனையாச்சு. அந்த குழந்தை விஜயோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்திருக்காங்க. இந்த குடிச்சவங்களும் வயசானவங்க, இவங்களுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்னு இந்த கள்ளக்குறிச்சிக்கு இறங்குறாரு. காரணம் என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த குழந்தை விஜயோட ஃபேன்ஸ்னு சொல்லுது, அவங்க அம்மாவே சொல்கிறாங்க விஜய்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் டிவி தான் பார்ப்போம், டிவியில் நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, இப்போ நியூஸ் பார்க்குற விஜய், இப்போ தான் புதுசாக நியூஸ் பார்க்குறீங்களா? அந்த டைம்லேயே இந்த கள்ளக்குறிச்சி மாணவி வந்து சொல்லதான் பட்டாங்க, அப்போ போயிருக்கலாமே அந்த இடத்துல. ஏன்னா அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான நியூஸ், புரியுதா உங்களுக்கு? அந்த நியூஸ்க்குள்ளே இவர் போனார் அப்படின்னா வேறு மாதிரி போயிடும், இது வந்து இன்னும் கொஞ்சம் பூம் ஆகிருந்தது அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி அமுக்குறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமிங்கில் விஜய் அங்கே போயிருந்தாங்க, அந்த பிரச்சனை பூம் ஆகிருக்கும். ஸோ அதனால் அங்கே போகல. பொலிட்டிக்கல், இது எதுக்கு நீ போகணும், எதுக்கு நீ போகக்கூடாதுன்றது ஒரு விஷயம் வருது இல்லை, வரதுனால தானே செய்கிறாங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த மாதிரி போதையில் செத்து போனாங்க, போரில் செத்து போனானா போங்க, ஒரு நாட்டுக்காக செத்து போனானா போங்க. இது என்ன போதையில் செத்து போகணும்னு எதை போய் பார்த்து என்ன உங்களுக்கு பிடிக்க போதும் இல்லை, புரியல எனக்கு. அந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் உங்கள் பேர் கொஞ்சம் அடிபட்டு சுற்றிட்டு இருக்கு. ஒரு குழந்தையை பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூட விஜய் வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், அங்கே ஒரு விஷயம் இருக்குது, அந்த உளவியல் இருக்குது. இந்த உளவியலை மட்டுப்படுத்துறதுக்கு இந்த அழிவுக்கு, அதாவது இந்த இறப்புக்கு போய் சேர்ந்துட்டாப்புல அதே கள்ளக்குறிச்சியில். ஸோ ஒன்றை மாற்றுறதுக்கு இன்னொன்று பெருசாக பண்ணாலே போதும். ஒரு கோடை பக்கத்தில் போட்டு அந்த கோடை பெருசாக பண்ணணும், அதை விட பெரிய கோடை போடு. ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து நினச்சி பார்ப்போம், பிரம்மாண்டமாக பேசினாங்க அந்த கள்ளக்குறிச்சியில். அப்போ போயிருந்தா அது யாருக்கு பிரச்சனையாக வந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ போகலை. இப்போ இது வந்து பொது ஜனங்கள், இது வந்து பொதுவாக போகிறது, அதாவது இவங்கெல்லாம் வாலண்டியராக இப்போ குடிச்சு போய் எல்லாருக்குமே தெரியும், அவங்க மேலே தப்புன்னு, குடிச்சவங்க மேலே தப்பு, வித்தவங்க மேலே தப்புன்னு தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன டிக்கெட் இல்லை. ஸோ இங்கே போய் ஒரு போய் பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டாங்க, முடிஞ்சு வச்சு. இது பாலிடிக்ஸ், இந்த பாலிடிக்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கிடையாது, அவரை இயக்கிறவங்களுக்கு தெரியும். அவருக்கு இந்த அளவுக்குலாம் சிந்திக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கவே இருக்காது. அவரை இயக்கிற கூட்டங்களில் அவர் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆட்களுக்கு இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சு செய்ய வேண்டியது. இதே சினிமாக்களில் தானே ஒரு ஊத்தி குடு மில்லி அடித்தா போது அவர் அந்த பாட்டெலாம் இவர் தான் எடுக்கிறாரு, இவர் தானே பாடுறாரு. இப்போட ரீசெண்டாக ஒரு பாட்டு வந்துச்சு, கோட் படத்தில் தான் நினைக்கிறேன், அந்த படத்தில் குடிக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. இவரே குடியை பற்றி பேசி ப்ரொமோட் பண்ணி குடிக்கணும் குடிக்கணும்னு சொல்லுவாப்பில்லையா, அதுக்கப்புறம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு என்னப்பா செத்து போயிட்டீங்களா, எனக்கு புரியலை என்னங்க. இப்போ தான் இந்த ரீசெண்டாக கோட் படத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு பார்த்துருப்பீங்கல்ல, இவர் போய் எப்படி பேசுகிறாங்க, மக்களோட மனநிலையை பாருங்களேன், மறந்துடுறாங்க. இந்த சினிமா போக மோகம், இப்போ ரஜினி போகிறப்போ நீங்கள் யாரு இருக்கு, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நாமத்தமிழ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் பேசி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகினாங்கள, ஏ இவருக்காகல. காரணம் என்ன, எது நடக்கணுமோ எது செய்யணுமோ அதுதாங்க அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. யார் வரணும், எந்த நியூஸ் வெளியே போகணும், இது எல்லாமே ஸ்கிரிப்டட். இது என்னைக்கு உங்களுக்கு புரிய போகுது, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சினிமாவில் எவ்வளோ சினிமாவில் ஒரு குடிக்கிற மாதிரியும் இந்த மாஸ்டர் படத்தில் எப்படி ஒரு ஆல்கஹால் அடிக்டாக காட்டியிருப்பாங்க, கேட்டால் அது கதைக்காக. இந்த கதையை பார்த்தானே எல்லாம் ஏமாந்து இதில் உண்மை நினச்சி உங்களை இவ்வளோ தூரம் அவங்க கொண்டாடி வச்சுருக்காங்க. உங்களை எல்லாம் கடவுள் மாதிரி பார்க்குறதுக்கான காரணம் என்ன, நீங்கள் போலியாக நடிக்கிறீங்க, ஒரு பொய்யான பிம்பத்தை தான் காட்டுறீங்க. அந்த போலியான பிம்பத்துலேயே உங்களை கடவுளாக பார்க்குறோம் அப்படின்னா ரியல் லைஃப்லேயே அது நடக்குதுன்னு தானே நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க. அது ஒரு சினிமா பார்த்துட்டு கடந்து போயிருந்தாங்கன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க மாட்டீங்க, இப்போ பொலிட்டிக்கலில் வந்திருக்க மாட்டீங்க. இங்கே மக்கள் மேலேயும் தப்பு, சினிமாக்காரன் அதை நடிக்கிறான், ஒரு நடிகை நடிக்கிறான்னா ஓகே நடிக்கிறான், சூப்பர் ஆஃபீஸ் ரெடி, முடிஞ்சு வச்சு. அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்னென்னா அந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற டிக்கெட் தான், ஓகேவா? இல்லை ரெண்டு மூணு போஸ்ட் அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிட்டு உங்கள் வேலையை பண்ணி போயிடணும். அவங்கள தூக்கி தலையில் உட்கார வச்சிங்கன்னா நாளைக்கு அரசியலில் வந்து உங்களை தலையில் ஏறி மறிப்பாங்க. இவ்வளோதான், நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து வந்தாப்புல நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளில் வந்தார். என்னங்கடா இது, ஒருத்தர் வந்துட்டாப்புலையா ஏதாவது தெரியாமல், அதுக்கப்புறம் வாழ்ந்த நூல் பிடிச்சாப்புல வராங்க, வரவங்க எப்பெல்லாம் அவர் மாதிரியே இருந்தாங்க. ஒன்று தான் சொல்ல முடியும், உங்களுக்கு சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் வரல, உங்கள் மூளையை நீங்கள் சிந்திக்க பயன்படுத்தலை அப்படின்னா இங்கே எல்லா நிகழ்வும் நடந்துருக்காரு. கள்ளச்சாரம் குடிச்சு சாகுறாங்கன்னு தெரியுது, ஏற்கனவே அங்கே இந்த நியூஸ் நடந்திருக்கு, கள்ளச்சாரம் குடிச்சு செத்துருக்காங்கன்னு ஒரு நியூஸ்லாம் பார்த்துருக்கீங்க, அதை இளவையும் பார்த்துருக்கீங்க, எப்படி திருப்பி குடிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இது உண்மையிலே புரியல, உங்களுக்குலாம் என்னடா, எனக்கு ஒன்றுமே சத்தியமாக கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு பிரச்சனை எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து என்ன குடிக்கிறனால எங்கள் அம்மா எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லி கொடுத்து வளர்த்துருச்சு, அப்பா குடிச்சு இந்த மாதிரி சண்டை போடுற வைக்க இந்த மலை நிமிடம் இருந்துட்டே உடனே சொன்னாங்க, இது நல்லா பதிஞ்சிருச்சு என் மைண்டில். ஸோ அந்த பக்கமே நம்ம திரும்பி பார்க்கறது இல்லை. இன்னொன்று வந்து அந்த குடிச்சனால என்ன பலன் இருக்குன்னு யோசிக்கிறேன். ப்ராக்டிக்கலாக மெச்சூரிட்டி வந்தோடனே நமக்காக யோசிக்கிறோம், அம்மா சொல்லிட்டாங்கன்னு கிடையாது, மெச்சூரிட்டி வந்தோடனே நம்ம யோசிக்கிறோம். என்னடா இருக்குது இந்த போதையில், இதை குடிச்சா என்னடா ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா
ஒரு அரை மணி நேரமோ இல்ல மூணு மணி நேரமோ ஒரு போதையில அப்படியே மண்டகிருன்னு சுத்திட்டு இருக்கும். மூளையில் நடக்கக்கூடிய ஒரு இதான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்காக நம்ம உடம்பை நமக்கு எடுத்துக்கணும், நம்மளுடைய சுயநிலையை இழக்கணும். இது வந்து பிராக்டிக்கலா மூளை இருக்க யோசிக்கிறதுனால தன்னுடைய சுயநலத்தை இழக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஏன் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். இதான் என் பிராக்டிக்கலா நான் யோசிச்சு நான் பண்ணாம இருக்கேன். பக்கத்து போறது இல்லை, அது பண்றாங்களை பார்த்தா நீங்க எரிச்சலாகும், என்னடா நீங்கன்ற மாதிரி. என்னத்த சொல்றது நம்ம இதான் விஷயம். முதல் பிடிக்கிறவங்கள இது மாதிரி நிப்பாட்டுங்க. இதை பார்த்துங்க என்ன சொல்றேன், கள்ளக்குறிச்சி நியூஸுங்க கிடையாது, கள்ளக்குறிச்சியில இருந்தது கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. குடிக்கதே முதல் நிறுத்துங்க. எதுக்கு இது தேவைன்னு கேட்குறேன். நம்ம நெருக்க நிலமையில நாளைக்கு சோறு இருக்கா, இது நாளைக்கு வாழ முடியுமான்ற பிரச்சனையில உங்களுக்கு குடி முக்கியமா? குடி முக்கியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் தான் முதல் குடிக்கிறோம். எவ்வளோ பிரச்சனையை பார்க்குறாங்க, எவ்வளோ சண்டையை பார்க்குறாங்க, எவ்வளோ எங்கள் அம்மாலாம் நினச்சா எங்கள் அப்பா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. உங்கள் குடும்பத்தினால நான் குடிக்க ஆரம்பிச்சுன்னா எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாப்பில் எனக்கு சிரிப்பாக வரும். அப்படி பார்த்தா எங்கள் அம்மா தான் எல்லா பிரச்சனையும் பார்த்துச்சு. எனக்கு ஃபீஸ் கட்டுறது அந்த டைமிங்கில் எல்லாமே எங்கள் அம்மா முட்டி மோதி பார்த்துச்சு. அப்போ எங்கள் அம்மா தான் குடிச்சு ஃபுல் மட்டையாக இருக்கணும், எங்கள் அம்மாவை குடிச்சு விட்டு பெரிய போதகாரியாக இருக்கணும் எங்கள் அம்மா. ஆனால் ஆகலை. இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலேயே ஏதோ ஒரு மனைவியும் கணவும் சேர்ந்து குடிச்சுலாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதனால் அதை பேசாமல் இருக்கேன். பட் ஒரு நியூஸ் கிளிப் பார்த்தேன், பட் ஒரு ஃபோட்டோ மாதிரி பார்த்தேன். இது என்ன புரியல, குடும்பத்தோட நாட்டுக்கு சேவை செய்யலா என்ன? குடிக்கதே தப்பு, இதில் கள்ளச்சாராயம் வேறு, இதுக்கு 10 லட்சம் நான் தொகை வேறு. இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் இல்லை கொக்கோ கோலாக்கு இல்லை பெப்சிக்கு இதுக்கெல்லாம் பயங்கரமான ஆட்ஸ்லாம் வருது, நான் பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது, அதனால அது விற்கிது. குடிக்கு எங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லையே, எப்படி விற்கிது அப்படின்ற ஒரு பிராக்டிக்கல் இருக்குல்ல. அதுக்கு அட்வர்டைஸ் அந்த அதுக்கு விளம்பரம் எங்கே வருது தெரியுமா? சினிமாக்கள், சினிமாக்கள் ஒரு நியூஸ் விளம்பரங்களில் ஏதோ ஒரு விளம்பரத்தில். இந்த கிரிக்கெட் ஐபிஎல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டீஷர்ட்லாம் அவங்க இதில் நம்பர்ஸ் இருக்கும், ஒரு சில சிக்னேச்சர்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுக்குனே நமக்கு தெரியாது, மோஸ்ட்லி நம்ம கவனிக்கிறது இல்லை. சப்கான்சியஸ் மெமரியில் பதிய வைக்கிறது, ஏதாவது இந்த ஒரு பிராண்ட் இருக்குன்றதை காட்டுறது. இப்போ ராக இது ட்ரா அந்த விராட் கோலி, விராட் கோலி ஒரு நியூஸில் வந்தாப்பில் கிங்ஃபிஷர்னு சொல்லி ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு விளம்பரம் பண்ணுறது. வாட்டர் பாட்டிலுக்கு கிட்ட கிங்ஃபிஷர் விளம்பரம் பண்ணணும்னு பார்த்தா கிங்ஃபிஷர்ன்ற பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ குடிக்கிறவங்க போகிறாங்க இல்லை வாட்டர், அது அங்கே வந்து பியரோ இல்லை சரக்கையோ விற்றாங்க ஆட் கொடுத்தாங்கன்னா அது கொடுக்கக்கூடாது, ப்ரொமோட் பண்ணக்கூடாது. அதுக்காக வாட்டர் பாட்டில் வச்சு ப்ரொமோட் பண்ணுறேன். அதே மாதிரி டிஷர்ட் இருக்குல்ல, இந்த நம்ம சொல்கிறோம் ஆளுங்கட்சி விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரே ஒரு சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு போயிருக்காரு. அந்த டிஷர்ட்டில் இருக்கிற பிராண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சரக்கு பிராண்டா, ஒரு பியர் பிராண்டா, எனக்கு புரியல. இவர் தானே விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறையில இருந்துக்கிட்டு மக்களுக்கு ஊக்குவிக்கிற கொண்டு போகிற இடத்துல இருந்துக்கிட்டு அதே விளையாட்டை பார்க்க போனவர் என்னத்தை பிராண்டாக கொண்டு போகிறாரு? ஏன் டிஷர்ட் கழட்டி நார்மலாக போக முடியாதுனே, எதுக்கு நீங்கள் டிஷர்ட் இல்லை வெறும் ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு போக முடியாதுனே, இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா தெரியும், நீ கேட்க மாட்டேன், நீ கேட்டாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், நீ எங்களுக்கு அடிமை, நீ ஒரு ஆடு. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆடு, அது ஒரு வரையாடு. வரையாடு தான் நம்மளை ஆளுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருப்பீங்க, இல்லைனா கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கணும், அவங்க எங்கே தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இப்படி ஆண்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் செத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. புத்தியை யூஸ் பண்ணுங்க. ஏன் சொல்ல தள்ளி போகிற அட ஊரில் இருக்கிற அம்பிட்டு பிள்ளைங்கள முத்துப்பாண்டி மாதிரி ஆம்பளை வேணும் தோன்றாங்க, நீ மட்டும் ஒதுங்குற வீரண்டு. ஜெகன்மோகன் வந்து அங்கே தோத்து போயிட்டாப்புல. இப்போ ரீசெண்டாக வந்து அவர் போய் ஐயோ புரட்சி தளபதி அப்படின்ற மாதிரிலாம் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் வந்தோடனே நாட்டே கவுத்தி போட்டுருவாப்புல. என்னத்தை கவுத்தி போட்டார்? மலையை கவுத்தி போட்டு 500 கோடி வீடு கட்டியிருக்காரு. எனக்கு இது உண்மையிலே புரியலைங்க. அரசியல் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் போலங்க, பிசாமத்தில் வெள்ளை விட்டுட்டு இவ்வளோ கூமுட்டையிலையும் கூமுட்டை தற்கூரி கூமுட்டையாக இருக்கவங்களே இவ்வளோ சம்பாரிச்சு இவ்வளோ பண்ண முடியுது. நம்மளாம் நினச்சா என்னமா வந்து பண்ணலாங்க, இப்படி அப்படி பொத்தினி நில்லையே ஓரம் திரும்பி தான் அவருக்கு நினைச்சா என்னடா அது கொடுமை. போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். 500 கோடியில் வீடு கட்டியிருக்காங்க, 500 கோடியில் வீடு கட்டி என்னடா பண்ண போறீங்க? எல்லாம் படுத்து ஊரில் போறீங்களா இல்லை ஒரு ஊரே வந்து வாழ போதா? எப்படி ஒரு 10 பேர் வாழ்வீங்களா? அந்த 10 பேருக்கு ஒரு 40 பேர் வாழ வைப்பாங்க. என்னடா கொடுமை, 500 கோடியில் வீடு கட்டியிருக்காங்க. ஒரு அரசியல் பொலிட்டீஷியன் அவர், பொலிட்டீஷியனுக்கு 500 கோடி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேள்வி கேட்க மாட்டேறீங்க, நியூஸில் வருது இல்லை. இப்போ கேள்வி இந்த 500 கோடி எங்கேயா கல் உடச்சு, அந்த மலையில் வந்து மலையெல்லாம் உடச்சு எங்கே போய் வித்த, இதெல்லாம் கேள்வி கேட்டால் தான் நமக்கு தெரியும். ஏன்னா மரத்தை வெட்டுறவனை பிடிச்சி உள்ள போடுவீங்க, அதை வெட்ட சொன்னவனை என்னைக்குமே பிடிக்க மாட்டீங்களே. மலையை உடைக்கிறான் பாருங்க, அந்த கொத்தனாரு சித்தாலும் கூட்டி போய் மலையை உடைக்கிறான் பாருங்க, உடைக்கிற வியாபாரி அதெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவான். வேலை பார்க்குறான் பாருங்க, கூலியாளர் அப்படிலாம் தூக்கிட்டு போய் உள்ளே போட்டு என்ன நடக்க போகுது, ஒன்றும் மாறப்போகுது. அவன் இன்னொரு 40 கூலியாளர் கொண்டு வந்து உள்ளே இறக்கிட்டு போயிட்டே இருப்பான். அந்த பிரச்சனையை தடுக்கணும்னா முதல் எரியறதை அமர்த்தினா புகையிறது ஆட்டோமேட்டிக்காக நின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்கெல்லாம் எங்கேருந்து கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிற மூளை யார்? அந்த மூளையை தூக்கி உள்ளே போட்டிங்கனாலே இந்த கீழே இருக்கிற பிரச்சனை எல்லாமே காலியாயிரும். அது யாருமே செய்ய மாட்டாங்க, ஏன்னா இந்த செட்டார் கட்டமைப்பே அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. அவங்க சேஃப்டி ஆகணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க தான் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணணுன்றதுக்காக தானே இந்த கட்டமைப்பே உருவாச்சு. இந்த கட்டமைப்பில் மாட்டி சின்னவனும் ஆக போகிறது யார் அப்படின்னா கீழே இருக்க இந்த 1 ரூபா சாம்பு தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த 1 ரூபா சாம்புனா யாரு.
பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மெத்தஃபெட்டமைனின் சந்தை மதிப்பு 8 கோடி ரூபாய் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, இது என்ன போதைப் பொருள்னு தெரியல. இந்த போதைப் பொருள் எடுத்துக்கிறாங்க, பேரே தெரிய மாட்டேங்குது. என்னமாதிரி ஒரு போதைப் பொருள் ஒத்துக்கிருக்காங்க, எனக்கு இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்கன்றது இப்பதான் போய் தெரியுது. போதை சம்மந்தப்பட்டது நமக்கு தெரியாது என்னன்னு. ஸோ எனக்கு பேர் என்னென்னமோ பேர் சொல்றாங்க. ஏய், போதைன்னா போதை ஒண்ணுதானே, போதைன்றது ஒண்ணுதானே. ஒரு மூளையே செயலுக்கு வைக்கணும், நிதானத்தை தடுக்குது. அதுக்கு ஏன்டா என்ன ஒண்ணமாடா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. 8 கோடி ரூபா மதிப்பா அந்த போதைப் பொருள். வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்துருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. அதை எனக்கு புரியலடா, என்னடா பண்றீங்க இந்த நாட்டில். இதெல்லாம் பார்த்து கொந்தளிச்சது யாரு நம்ம அப்படின்னா, நம்மளோட இவர் இருக்காருல்ல, நித்யானந்தா இருக்காருல, அவரே ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. இது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கள்ளச்சாரத்தை பத்தி சாராயத்தை பத்தி பேசியிருக்காப்ல அவரு. பரவாயில்ல, இது ஒரு மெசேஜை போட்டு விட்டுருக்காப்ல. இல்ல, சாராயம் விற்று பணம் பண்ணுகிற பொறுக்கிகள் படுபாவிகளா, உயிரை குடித்தாடா பணம் பண்ணுவீங்க. பணத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு விஷயத்தை வளர்த்து விடணும், ஒருத்தவனை தட்டி கொடுத்து சூப்பர் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு நல்ல விஷயம். உண்மையிலே சீரியஸ்லி நானுமே பண்ணுவேன். என் கீழே வர பசங்களுக்கு, என்ன பேசுகிற பசங்கள்கிட்ட, பொண்ணுங்கள்கிட்ட அவங்களாம் சொல்லுவேன், ஓகே பரவாயில்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுச்சிருக்கீங்க அப்படின்னு தட்டி கொடுத்து ஆறுதல் கொடுத்தீங்கன்னா, ஒரு பரிசு மாதிரி தட்டி கொடுக்குறது வந்து ஒரு பரிசு மாதிரி. தட்டி கொடுக்குறது தான் ஆள் இல்லை. ஸோ இப்படி தட்டி கொடுக்குற பற்றி ஏன் ப்ரோ தேவலாம் பேசுறீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒருத்தவங்க தட்டி கொடுத்துருக்காரு, அது யாரு என்னன்றது மட்டும் பார்த்துட்டு வாங்க. வெற்றி கொண்டான், மறைந்த வெற்றி கொண்டான். அடுத்தபடியாக சிறப்பாக மக்களிடையே, மக்கள் மனதிலே இடம் பெற்றிருக்கிறது யார் என்றால், அது நமது அருவேண்ணன் சிவாஜி அவர்கள் தான். சிவாஜின்னு சொன்னோன்னு நீங்க நடிகர் திலகம் சிவாஜிக்கு போயிடாதீங்க, அவர் பே போய் சேர்ந்துட்டாப்ல, அவர் கிடையாது. இன்னொருத்தர் இருக்காரு சிவாஜின்னு, கருப்பு சிவாஜின்னு சொல்லுவான்னு வச்சுக்கேன். இவர் என்னன்னா, ரொம்ப காவியமா பேசுவாப்ல மேடையில வந்து, எல்லாருமே காவியமா கவித்துவமா பேசுவாரு. அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி மீமா இருக்கு. இவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே மீம்ஸாவே பயன்படுத்தி, இவர் தான் ஒரு பிராண்டா பயன்படுத்துறாங்க. எப்படி வடிவேல் மீம் பண்ணி பயன்படுத்துறோம் நம்மளாம், அந்த மாதிரி இவங்க வந்து இவர் இந்த சிவாஜின்றவரோட மீம்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. இவர் அப்படி என்ன மீம்ஸ்லாம் பண்ணுவாங்க, இந்த அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையில அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்றி இருக்கின்றார். அனைத்து தட்டு மக்களும் ஆதரிக்கிறாங்க, ஒரு மாதிரி என்ஜாய் பண்றாங்க. அப்படி என்ன புரியல, ஒருத்தன் இதுதானா பப்ஜி மதன் இருக்கா அப்படி இல்ல, அவர் எதானே பண்ணாரு கேம் விளாடும் போது, ஒருத்தன் கேம் விளாண்டுட்டு என் படுக்க பேசிட்டு அவர் படுக்க இருந்தா அப்படி உள்ளாச்சிங்க. ஒரு வருஷம் இவரெல்லாம் மேடையில கூட்டு வந்து ஒரு பொலிட்டீஷியனை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. இது ரெண்டும் ஒரே ஸ்டேட் தானே, ஒருத்தன் பொதுவெளியில பேசுறதா தப்புன்னு நீங்க, அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அது மாதிரி குழந்தைங்க எல்லாம் கெட்டு போகும்னு சொல்றீங்க. அனைத்து தட்டு மக்களும் இவர் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றீங்க, மப்ஜி மதனே அனைத்து தட்டு மக்களும் ஆதரிச்சா தானே, ஒரு குரூப் ஒரு குரூப் அவரை ஃபாலோ பண்ணாலும் அப்படி பிரச்சனையாச்சு. அவர் ஒரு சாதாரண தனிப்பட்ட நபர்ன்றனால தூக்கி உள்ள வச்சிங்க வரும். இதுல என்ன மதன் இருக்கீங்க, மதனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, சப்போர்ட் எல்லாம் கிடையாது, மெசேஜ் சொல்றேன். ஸோ தனிப்பட்ட சோழவா இருந்த ஒருத்தர் தூக்கி உள்ள ஒரு வருஷமா வச்சிருந்தீங்க, பொண்டாட்டி அலைய விட்டீங்க, எல்லாம் ஓகே, வச்சிருந்த பணம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டீங்க, எல்லாம் கரெக்ட். திருப்பி ஒரு சம்பாதிச்சு வந்தாப்புல அது ஒரு விஷயம். விஷயம் என்னன்னா, இது பொதுவெளியில வந்து பேசி இந்த மாதிரி மக்களை இன்ஃபியூஷன் பண்றாரு, இந்த மாதிரி குழந்தைகளை கெட்டு போகும் அப்படின்னு சொல்றீங்க. இது யூடியூப்ல இதே மீம்ஸ் எல்லாம் பயன்படுத்துறது குழந்தைங்க தான், இதே விஷயங்கள்லாம். இது நீங்க அரசியல்வாதிகள், ஸோ நீங்க மக்களோட டைரக்டா கனெக்ட் ஆகிற ஆட்கள். நீங்க எதை ப்ரொமோட் பண்றீங்க, இந்த அப்படி பேசுறவரை வந்து ப்ரொமோட் பண்ணி இவர் வந்து சிறந்தவர்னு சொல்லி பாராட்டுறீங்க. அப்போ இது வேற வாயா அது நாரவாயா, எனக்கு புரியல. இது என்ன ஒரே சமூகம் தானே, இது மனிதர்கள் தான் நம்ம எல்லாரும். அது என்ன ஒரு தடுப்பு மக்களுக்கு பிடிக்கும், ஒரு தடுப்பு என்ன கிடையாது. அப்போ நம்மளும் ஒரு பொலிட்டிக்கல் கட்சி கூட கொஞ்சம் இணைஞ்சுக்கிட்டோம்னா என்ன வேணாம் பண்ணலாம் வாங்க, அப்படிதான் இருக்கு. என்ன அடங்க உம்மாலை மோத்தா, உன்னை பெத்தாலா இல்லை யானை கண்ண கக்குச்சாடா, நான் கேட்கறா கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க, இந்த முட்டா அது கூட தெரியலையாடா. இறுதியில் ஒரு மெசேஜோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சிவாஜி கணேசனே சொல்லுவாப்ல, இந்த சிவாஜி கணேசன் இல்ல அடியத்தில் சொல்லுவாரு, அதோட முடிச்சுக்கலாம். எப்பா கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்களே, அப்ப இதெல்லாம் விக்கிறாங்க. இப்படி தாண்டா மகனே, இந்த மாதிரி ரொம்ப பேர் மேடையேறி பேசுறாங்க, அவங்களாம் சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க. அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா? ஆயிடு, நம்ம வீட்டு திண்ணையில ஒரு சாராய கடை வச்சிடலாம், இதை வரமுறையே கிடையாது, எந்த பய வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு குடிக்கிறவங்களாம் சிம்மா ஷேர் பண்ணுங்க. இந்த குடியார ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயிலாம் எல்லாம் டேக் பண்ணி தொலைங்க, குடிக்கிறது நிறுத்துக்கடா, நாட்டில் திருந்துக்கடா, ஏண்டா இருக்கீங்க, அடுத்த பேர் சிந்திக்கலாம்.
Who is this guy?